நைஜீரியாவின் அதிபராவதற்கு நான்காவது முறையாக செய்த முயற்சியில் முகமது புகாரி வெற்றி பெற்றபோது மக்கள் அடைந்த மகிழ்ச்சி இப்போதும் நீடிக்கிறது எனலாம் ஹராமை வீழ்த்துவோம் என்பது புகாரியின் முக்கிய தேர்தல் வாக்குறுதி அந்த அமைப்பிடம் இருந்த அனைத்து நிலப்பரப்பும் இப்பொழுது மீட்கப்பட்டுவிட்டது என்றாலும் ஹராம் தாக்குதல்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிர்ச்சி அளிக்கும் அளவில் அதிகரித்திருக்கிறது புகாரி வந்த பிறகு மட்டுமே ஆயிரத்துக்கும் அதிகமானோர் பலியாகியிருக்கிறார்கள் what it entails now is யெல்லோவிறடம் இருந்தும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைப்பது எவ்வளவு அவசியம் என்பதை இது காட்டுகிறது. பொதுமக்களிடமிருந்தான் மிக முக்கியமான தகவல்களுக்கு கிடைக்க முடியும். நைஜீரியாவில் புரையோடு போய் உள்ள ஊழலை ஒழிப்பதendum Buhari இன் செயல் திட்டத்தில் இருக்கிறது. ஆனால் அது சுலபமான காரியம் அல்ல. நோபுஜி கிப்ஸ் சட்டவிரோதமாக சேர்த்த செல்வத்தையும் சொத்துக்களையும் யாரும் தங்கள் பெயரிலேயே வைத்திருப்பதில்லை தமக்கு சம்பந்தமில்லாத ஒன்றாகத்தான் அவர்கள் அதை வைத்திருக்கிறார்கள் அவற்றை கண்டறிந்து பறிமுதல் செய்வதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான நைஜீரியாவின் வரவு செலவு திட்டம் கச்சா எண்ணெய் பீப்பாய் ஐம்பத்தி மூன்று டாலர் என்பதாக வைத்து வகுக்கப்பட்டது ஆனால் அந்த விலை குறைய செலவுகளில் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது புகாரியின் நூறு நாள் ஆட்சிக்கு வரவேற்பு அதிகம் என்றாலும் சவால்களும் அதிகமே